முருகப்பெருமானின் உடல் ஒளி தேகம் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒளி ஒடிவா இருக்கிறாங்க, ஒளி ஒடிவா இருக்கிறான். அவர் திரைக்கத்தை பார்க்க முடியாது. அந்த ஒளி உடம்பை பாதை தோட்டம் பாதம் பிடிபடலை. இதையா பாதை பிடிக்கலாம், கை விட்ட உடம்புல கை ஓடுது, ஆனால் உடம்பு அடிபடலை. அந்த தக்க தக்க தக்கன்னு உடம்பு ஏன்னா சூரியனாக இருக்கிறவன். அந்த இப்பேற்ற ஒரு பெரிய வாய்ப்பை எப்படியா கண்டோம், அதான உண்மை. நான் அறிய ஓடுகின்ற காற்றை ஒரு செட்டி வச்சிருக்கோம். அப்போ இந்த தேகமானது மாறுது. மறுகட்டும் வார்த்தை இந்த இத உடம்பு ஒளி பயமாமல் பசி இருக்காது, இந்த உடம்பு இருக்காமல் இருக்காது. நம்ம உடம்புக்கு கேமரா இருந்து அது குளிச்சிடலாம். ஆகவே முருகப்பெருமான் பேசி பேச முடியுமாப்பா, பாப்பா சொல்ல முடியாத பெருமை. அவன் பெருமை பேசினான், ஒரு கோடி யுகம் பேசினான். ஒரு கடுகு பேச ஒரு அங்கே ஒரு வாரம் ஒரு கடுகு தான் பேசியிருக்கோம். ஒரு கோடி யுகம் எல்லா மனிதன் பிறந்தான், பிறக்கிறான், வாழ்றான், நிறைய சாப்பிட்றான். ஆனால் அவன் சாப்பிட்றான் ஒரு பெருமைனா ஒரு 95 வயசு கிழவி அப்படியே ஒடுங்கி கிடக்கிறான். எந்திரிச்சான், ஏன்னா 95 கிழவி எந்திரிக்கிறான்னா பஞ்சு பராறு வயசு போனான். ஏன் பராறு வயசு போனாயிட்டா 95 வயசு கிழவி பராறு வயசு கிழவ ஒரு போனாட்டான். குடிக்கல, உள்ள கிட்ட நெருங்கினால் பசி இல்லை, குடிக்கல, ஆனால் நெருங்கினால் குடுக்குச்ச வர விளைவிச்சது. ஏன்னா 95 வயசு கிழவி பராறு வயசு போனான்னா கிட்ட நெருங்க குடுக்குச்ச வர விளைவிச்சது. அப்போ என்ன அவட பெருமை அது 95 வயசு கிழவி பராரிசு போட்டானா, ஆனால் கிட்டே நெருங்கினா ஜோதியோடையாக இருக்கிறார், கிட்டே இருந்தால் குடுக்கு ஜாதகம் வீசுது. அப்போ அது என்ன பெருமையோ அதான் பெரும் அதாச்சும் கடுக்கு. இது எவ்வளோ அற்புதம் இருக்குது. ஆகவே இந்த காலம் அநேகமாக இந்த ரெண்டு இப்போ சொல்லக்கூடாது, அநேகமாக அடுத்த ஆண்டு முருகு பெருமான் வந்து ஆட்சி செயல உலக மக்களை காப்பாற்ற போகிறார் செய்தி வந்திருக்கு. அந்த காலத்தில் நான் பேசுகிறேன். அப்போ பேச்சிருக்காது செயல் தான், அப்போ பேச்சிருக்காது செயல் இதுதான் இப்படி இப்படி செயல்படும். ஆகவே அந்த காலத்தில் இருப்பார்கள் சொல்லி அம்மையை வந்திருக்காங்க. அவர் நீடு வாழ வேண்டும் சொல்லி இந்த வந்திருக்க அத்தனை பேரும் நீடு வாழணும் மாற்றி முடிக்கிறவங்க. உபதேசம் உபதேசம் இப்போ தேசம் இல்லை, உபதேசம் அடுத்த தேசம் இருக்கு. அடுத்த தேசம் வாழ்கிட்ட தேசத்துக்கு அந்த தேசம் அது என்னன்னா அதாண்டா அதுதான் தேசம். இப்போ இருக்குது வாழ்கிட்ட உலகம் இகம் பரம். பரம் என்பது இகம் என்பது இயக்கமாக இகம் வாழ்க்கை, பரம் வந்து மேலான வாழ்க்கை, அதுதான் குருபத்தியா அது பெரிய கடலப்பா. ஆகவே ஆயிரக்கணக்கான கொடுத்து பேசியிருக்கிறேன், பேசிக்கிறேன், இன்னும் இன்னும் பேசிக்கிறேன் நண்பர்களே. இப்போ சொல்கிற கேட்டது இனிமேல் பேச்சே இல்லை, செய்யத்தான் அடுத்து செயல் வரப்போகுது. அந்த காலத்தை எதிர்பார்த்துருக்கோம். ஆக செயல்பாடு உலக நன்மைக்காக என்று சொல்லி நீங்கள் நான் மாலை பண்ணி வாழ்த்தி பிடிக்கிற வணக்கம். தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.